அப்படி கிழித்து பார்த்தவுடன் என் தம்பியுடன் இருந்த மந்திரிமார்கள் ஓடு ஓடி வந்து என்னிடம் தெரிவித்தார்கள், மகாராஜா உன் தம்பி இதை போல கிழித்து போட்டிருக்கார். நாம் இப்படியே சென்றால் நம்ம தம்பிக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு நேரும். சற்று யோசித்து அப்படி என்று யோசித்து நாம் அநேக மரங்களை பெற்றுதான் செல்ல வேண்டும் என்று உற்று நோக்கி பார்த்தேன். சத்தியோ விந்துவில் அடங்கும், விந்து நாதத்தில் அடங்கும், நாதம் சத்தியில் அடங்கும், சத்தி பரதத்தில் அடங்கும், பரம் பிரம்மத்தில் அடங்கும். அப்படி பிரம்மத்தில் அடங்குவதால் அப்பிரம்மே பெரிதென்று பிரம்மனை நோக்கி அகோரமான தவங்களை செய்து கடினமான வரங்களை பெற்று, அதாவது என்ன வர பெற்று, நான் தவம் செய்வது மெச்சி ஐநாயி விருந்தினம் ஓடி வந்து இரணியாற்றில் அவருக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். நான் என்ன தெரிவித்தேன், ஐயனே எனக்கோ இரவிலும் பகலிலும் உள்ளிலும் அகத்திலும் புறத்திலும் அப்படியே தெரிவித்தார். வரத்தை பெற்றுக் கொண்டு ஆனந்த பரவேசம் அடைந்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த அரியந்த துன்மார்க்க லவுண்டி மகள் என் எதிரிலேயாக பட்டார். வரும்பொழுது அடா வீர லவுண்டி மகனே அகப்பட்டுக் கொண்டாயே என்று என் வாளாலத்தை புரிகிறேன். இதை பார்த்ததும் அவன் ஓடையை தடித்தார். அவரு ஓட அப்படி சாமுத்திரத்தில் வந்து கொண்டார். சாமுத்திரத்தில் வந்து கொண்டவரன் சாமுத்திரத்தில் வந்து கொண்டார். ஒளிந்து கொண்டவுடன் சாமுத்திரம் என்றால் தெரியுமா? சாமுத்திரம் என்றால் என்ன தெரியாது? தேவ பசங்கள் விடக்கூடிய மூச்சிரம் என்று மூச்சிரம் விடுகிறார்கள். அந்த மூச்சிரம் ஒரு சிறிய குட்டியாக நின்று கொண்டிருக்கிறது. அதன் பெயர் தான் சாமூச்சிரம். தேவ பசங்கள் விடக்கூடிய மூச்சிரம் அது சாமூச்சிரம். அப்பா அவன் மூத்தத்தையே நாம குடிக்கிறோம், இனிமே அதை குடிக்கூடாதான். சரியா? அந்த மூத்தத்தை இந்த மூத்திரம் தானே? இந்த மூத்திரம் அப்பா எந்த மூத்த வேற ஒத்தனாலும் கீழே வரும். நீ புச்சி குடிக்க அந்த சாமுத்திர நாம அதுதான் நமக்கு மூத்திரம் வரும். அப்படி தேவ பசங்கள் விடக்கூடிய மூச்சிரம் ஒரு சிறிய குட்டியாக இருந்தால் பெயர் தான் சாமுத்திரம். அதை தேவ பசங்கள் விட்டு இருக்கக்கூடிய மூத்திரம் சிறிய குட்டியாக இருக்கிறது. இதுதான் சாமுத்திரம் என்று சொல்கிறார் என்று என் பெரிய இருந்து பெரியவர்களை விட்டு பார்த்தேன். ஜலத்தில் விட்டு பார்த்து ஓரங்கலம் ஜலம் தான் எனக்கு ஓரங்கலம் ஜலம் தான்மே ஓரங்கலம் ஜலம்னா நீ குளிக்கிறது எங்க? தாரமான முடிப்பது எங்க? குளிக்கிறது இல்லையா? நான் தாரவாரம் முடிப்பது என்றால்
மேலே அண்டகோலம் என்று இருக்கிறது. அண்டகோலம், அண்டகோலம், அண்டகோலத்தில் சென்றால் எனக்கு கஜ்ஜலை ஜலம் இருக்கு. அப்படி தானபானம் முடிப்பது அப்படி என் பிரிவில் வைத்து பார்த்ததும் ஓரங்கள ஜலதான் இருந்தது. அது கீமன் மேல்மண்ணாக மேல்மண் கீமண்ணாக கஞ்சி கஞ்சியாக கலக்கி கஞ்சி கஞ்சியாக கலக்கி அதில் இருக்கும் மச்சைகள் எல்லாம் மாறி கழிவு காக்கிக்கு இணை கொடுத்து விட்டு அப்படி அந்த துன்மார்க்க லவுண்டி போவன் அறியன்பவன் இருக்கிறார் என்று இல்லை என்று ஒரு விஷயமும் தெரியவில்லை. அதனால் நமது அமைச்சர்களை நான் அழைத்தேன் என்று அழைத்து வர வேண்டும். அமைச்சர்களே ரிஷிகள் ஜெனரல்
பிண்டி சொம்பு என்ன ஓ அவர் காலத்தை மட்டும் ஆடுறாரு Oh!
நான் போயிட்டு அறியந்தவர் இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா ஒரு சங்கதியும் தெரியவில்லை. அதனால் நீங்கள் காடு மலை அப்படி அந்த பங்கை
எங்களுக்கு திருமால் வடை, பொங்கல், சக்கர கழுகை, நெல்லச்சோறு இதுதான் தெரியும். அரே பாய் நல்லா பாய் எல்லா இடமும் தேடி பார்த்தோம், அந்த துர்மார்க்கன் அகப்படவில்லை, கிடைக்கவில்லை என்றால் சம்பளம் கட்டி விடுவாராட்டார். அதாவது கேட்பாங்க சொல்லக்கூடிய
அப்போது இருக்கிறார் அமைச்சர்களே இல்லை என்பவன் இருக்கிறார் என்று மிக்க சந்தோஷம். அமைச்சர்களே இருந்தார் யாராயிரம் வருகிறார் பாராவூர் சார்.